இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மௌனரகம் எபிசோடில் வந்துட்டு வருண் சத்யா ரெண்டு பேரும் வந்துட்டு காரில் போயிட்டுருக்காங்க அவங்க அம்மாவை பார்க்குறதுக்கு செக்கப்புக்கு மதுரைக்கு, கூடவே ஷீலாவும் போகிறாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம ருக்மணி வந்து பிளான் படி வந்து அந்த போலீஸை கூப்பிட்டு வந்து நீங்கள் தான் காரணம், என் பொண்ணை நீங்கள் தான் வச்சுருக்கீங்க, ஸ்ருதி டாலிங் என்னவோ பண்ணிட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணது இந்த இன்னைக்கு எபிசோடில். இதே மாதிரி நாளைக்கு எபிசோட்லேயும் வந்துட்டு இந்த இன்னைக்கு நான் ஸ்ருதி கிடைக்காமல் நான் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி தர்ணா பண்ண போகிறாங்க. அதே மாதிரி மனோகர் வந்துட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஆள் கிடையாது, நாங்கள் எதுவுமே பண்ணல, என் பையனுக்கும் எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளித்து அனுப்ப போகிறாங்க. அப்போ தான் தருண் வந்துட்டு முதல்ல இந்த மாதிரி இருக்கிறத விட்டுட்டு ஸ்ருதியை போய் தேடலாம், ஏன் இப்படி பிரச்சனை பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் போய் ஸ்ருதியை தேடி பார்க்குறேன், எங்கெல்லாம் அவள் போவான்னு எனக்கு தெரியும், அதனால் நான் போய் தேடி பார்க்குறேன், எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, என்னால் இப்படி ஏன் பண்ணணும், நான் தான் தெளிவாக சொல்லிட்டேன், எனக்கு பிடிக்கல, இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஒரு பக்கம் தேட போகிறாரு, கார்த்திக் ஒரு பக்கம் தேட போகிறாரு, அதே மாதிரி இந்த பக்கம் ருக்மணியும் காதம்பரியும் இன்னொரு பக்கம் போய் தேட போகிறாங்க. இதுதான் நாளைக்கு எபிசோடில் நடக்க போகுது. நீங்கள் வேறு என்னெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறீங்க நாளைக்கு எபிசோடில் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.